ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் நாளைக்கு தமிழகத்தில் உள்ளூர் விடுமுறை காரணமாக எந்த மாவட்ட பள்ளிகளுக்கு கல்லூரிக்கு விடுமுறை அப்படிங்கிற ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் பார்க்க போகிறோம். இப்போ உள்ளூர் விடுமுறை என்பது வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் நடக்கக்கூடிய முக்கிய திருவிழாக்கள் பண்டிகைகள் காரணமாக அந்தந்த மாவட்ட நிர்வாகம் சார்பாக உள்ளூர் விடுமுறை விடப்படுவது வழக்கம். ஏற்கனவே தமிழகத்தில் புயல் எச்சரிக்கை காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த நான்கு மாவட்டங்களில் பள்ளிகளுக்கும் கல்லூரிக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு. இது அல்லாமல் விழுப்புரம், ராணிப்பேட்டை, கடலூர், மயிலாடுதுறை போன்ற பல்வேறு மாவட்டங்களுக்கான விடுமுறை அப்டேட்டை அந்தந்த மாவட்ட ஆட்சியர் இன்றைக்கி வந்து கொடுப்பாங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை காரணமாக பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு. இப்போ கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள புனித சவரியர் பேராலய திருவிழாவினை முன்னிட்டு நாளை கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதுமே உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு. உள்ளூர் விடுமுறை காரணமாக மாவட்டத்தில் உள்ள அனைத்து வகை பள்ளிகள், கல்லூரிகள் மாநில அரசு அலுவலுக்கும் விடுமுறை கொடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்கு ஏற்கனவே நான்கு மாவட்டங்களுக்கு விடுமுறை அப்டேட் கொடுத்துட்டாங்க. இது அல்லாமல் நாளைக்கு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே லீவ் தான். இது அல்லாமல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ள விழுப்புரம், ராணிப்பேட்டை, கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கான விடுமுறை அப்டேட்டை இன்றைக்கி ஈவினிங் வந்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர் கொடுப்பாங்க. ஸோ நாளைக்கு லோக்கல் ஹாலிடேஸ் என்பது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக. இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம இந்த அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதை பஸ் தேங்க்யூ.